விஎஃப்எக்ஸ் ஒர்க் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்துட்டுருக்குது. ஆஸ்கர் வின்னிங் கம்பெனி தாவ் ஃபிலிம்ஸ் வந்து அந்த விஎஃப்எக்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. படம் வந்து உலகத்தர அளவில் ரெடி ஆகி வந்துட்டுருக்கு. படம் ஜனவரி 25ஆம் தேதி வெளியிடுறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிருக்கோம். எந்தெந்த நாட்டிலாம் ஒர்க் பண்ணுறோம் இப்போ வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் நடக்குதுங்க விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ். சார் படம் வந்து ஃபுல்லாக 3D டெக்னாலஜி பண்ணிட்டு இப்போ தமிழ்நாட்டில் அவ்வளோ தியேட்டர்ஸ்கள் 3D டெக்னாலஜி அதுக்கு தாங்க இந்த 3D டிஜிட்டல் மீட்டு நாங்கள் நடத்தியிருக்கோம். படம் வந்து 3D ஷூட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த 3D ஷூட் பண்ண படங்கள் வந்து படத்தை வந்து நம்ம எக்ஸிபிஷன் அதாவது தியேட்டர்ஸ் வந்து 3D ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் தான் இந்த படம் மக்களுக்கு வந்து அந்த நம்ம ஷூட் பண்ணதோட மொத்த இதையும் மக்கள் வந்து அனுபவிக்க முடியும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து 6 மாதத்துக்கு முன்னாகவே இந்த 3D டிஜிட்டல் மீட் அப்படின்ற ஒரு மீட்டிங் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை திரையரங்க உரிமையாளர்களையும் அழைச்சி இதோட அவசியத்தை நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்கு என்ன காஸ்ட் இன்வால்வ் ஆகுது, இந்த காஸ்ட்டை வந்து எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானிங்கு. இதுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய 2D 4D டிஜிட்டல் சப்ளையர்ஸு, அப்புறம் சில்வர் ஸ்க்ரீன் சப்ளையர்ஸு, அப்புறம் 3D கிளாஸ் சப்ளையர்ஸு எல்லாரையும் இன்றைக்கி இன்வைட் பண்ணியிருக்கோம். அவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து அவங்களோட ஸ்பீச்சஸ் கொடுக்குறாங்க. ஒன்றுக்கும் என்ன காஸ்ட் இன்வால்வ்டு, ஸோ எந்தெந்த தியேட்டர் எந்தெந்த மாதிரி விருப்பப்படுறாங்களோ அந்தந்த தியேட்டர்கள் வந்து அந்த பர்டிகுலர் டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணிக்கலாம். தோராயமாக எவ்வளோ வேலை செலவாகும்? இப்போ வந்து என்ன இது இருக்குன்றதை பொறுத்துங்க. அவங்ககிட்ட ப்ரொஜெக்டர்ஸ் இப்போ 2D 3D கன்வர்ஷனுக்கு 3D இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஒரு 4 lakhs 4 லட்சத்துலேருந்து 5 லட்சம் ரூபாய் செலவாகும். ஏற்கனவே திரையரங்க உரிமையாளர்கள் வந்து நலிந்த நிலைமையில் இருக்காங்க. லைக்கா நிறுவனம் கொண்டு வரதுக்கு பேச்சு செலவு லைக்கா நிறுவனம் ஏற்றுக்கணும். இல்லைங்க, இது வந்து இது பெரிய செலவு இல்லைங்க. 4 lakhs நாங்கள் அதுக்கு தான் சொல்கிறோம். அந்த 4 லட்சம் ரூபாய் அப்படின்றது வந்து எப்படி ரெக்கவர் பண்ணலான்ற பிளானும் நம்ம அவங்களுக்கு அரித்மெட்டிக்ஸும் நம்ம இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறோம். ஸோ ஏன்னா இனிமேல் இப்போது ஏன் திரையரங்கம் வந்து நலிந்த நிலைமையில் இருக்குது ரொம்ப நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 முக்கியமான காரணங்க. ஒன்று வந்து மக்கள் திரையரங்கத்துக்கு வர்றது கம்மியாகிடுச்சு. இன்னொன்று வந்து பைரசி. மக்கள் வந்து திரையரங்கத்துக்கு வர்றது கம்மியாகிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் தேட்டர் கோயிங் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்கும். தேட்டர் கோயிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்ம சென்னையிலலாம் பீச் இருக்குது, இது மாதிரி மற்ற பக்கத்தில் இது இருக்குது, என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. பட் ஊரில் திருச்சி மாதிரி அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா தேட்டருக்கு தான் மக்கள் வந்து போகிறாங்க. அப்போ போகும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்ல ஃபெசிலிட்டிஸு, நல்ல டாய்லெட் ஃபெசிலிட்டிஸு, நல்ல மற்ற ஃபெசிலிட்டிஸ், சவுண்ட் சிஸ்டம்ஸு, டிஜிட்டல் குவாலிட்டிலாம் கொடுக்கும்போது கண்டிப்பாக மக்கள் வந்து அது வந்து இந்த பாகுபலி ப்ரூவ் பண்ணியிருக்கேன். மக்கள் வந்து தேட்டருக்கு படையை எடுத்து போகிறது வந்து ரொம்ப நாள் கழித்து போகிறாங்க. ஸோ நம்ம அப்போ அந்த தேட்டரோட ஃபெசிலிட்டிஸ் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணோன்னு சொன்னால் கண்டிப்பாக மக்கள் வருவாங்க. இன்னொன்று பைரசி. பைரசியும் வந்து இந்த மாதிரி இப்போ 3D படங்கள் எடுக்கிறோன்னு வைங்களேன், 3D படத்தை பைரசியில் போய் பார்க்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் வந்து 3D கெக்கி பார்க்கும்பொழுது பெரிய காஸ்ட் கிடையாது. அதுதான் அதை விளக்கிறதுக்கு தான் இந்த டிஜிட்டல் மீட்டு. இப்போ கேளிக்கை வரி வந்து போயிட்டுருக்கு. அந்த கேளிக்கை வரி தொடர்ந்து வந்து தமிழக அரசு வந்து நிர்ணயிச்சதுன்னா உங்களுடைய படங்கள் வந்து வெளியிடுறது எங்கே லைக்கா மட்டும் இல்லைங்க, எல்லா ப்ரொடியூசர்ஸுமே பாதிக்கப்படுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஜெர்மனியில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சுவிட்சர்லாண்டில் கேளிக்கை வரி 8% தான், சைனாவில் 5% தான் இருக்குது, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 18% மற்ற மாநிலங்களில். ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த 120 ரூபாய்க்கு மேலே இருந்ததுன்னா 28% ஜிஎஸ்டியும், அடுத்தது 30% என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸும், அந்த என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸ்க்கு ஒரு ஜிஎஸ்டி எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 62% டோட்டலாக வருது. அந்த 62% அதில் போயிடுச்சுன்னு சொல்லி சொன்னால் இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய 38-40% ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் தியேட்டர் ஓனர்ஸ் ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ரொடியூசருக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-12 ரூபாய் தான் வந்து கைக்கு வரும். ஸோ அதை வச்சு வந்து படங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப கடினமாக இருக்கும், அது ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். ஸோ அதை தான் இப்போ கவர்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதை இது பண்ணி தான் தியேட்டர் அரங்குகள் திரையரங்குகள் ஃபுல்லாக மூடப்பட்டிருக்கு. கண்டிப்பாக இன்றைக்கி அவங்க அபிராமி நரமணன் சாரும் திருப்பூர் சுப்பிரமணியம் சார்லாம் சொல்கிறத பார்த்தா இன்றைக்கி ஈவினிங்கே நல்ல முடிவு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2.2 பணிகள் முழுதாக நிறைவேற்றில் வந்து பாகுபலி ரிலீஸ் ஆன சமயத்தில் வந்து பாகுபலிக்கு ஈராக வந்து 2.2 அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து ஏதாவது ரீஷூட் பண்ணுற ஏற்பட்ட தகவல் வெளியாகிருந்தது உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தகவல் தகவல் தெரியும் எனக்கு தெரியும். சார் ரஜினி 2.0 எப்படி வந்து சார் நான் பேசிட்டேன் சார். 2.0 ரஜினி என்னென்ன மொழியில் வந்து எத்தனை நாட்டில் வந்து எவ்வளோ ஸ்கிரீன் பண்ணுறாங்க? 2.0 வந்துங்க இப்போது தமிழ், தெலுங்கு, ஹிந்திங்க, அதுக்கப்புறமாட்டி வந்து சைனீஸில் பிளான் பண்ணுறாங்க, ஜாப்பனீஸ், கொரியன் அண்ட் ஸ்பானிஷில். எவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் சார் மொத்தம் பண்ணுறது?
இந்தியா முழுக்கும் இந்தியா முழுவதும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9,000 to 10,000 ஸ்க்ரீன்ஸ் பிளான் பண்ணோம். மற்ற இடங்கள்லாம் இன்னும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, இன்னும் கிளாரிட்டி வந்து. சார், இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஒரு செஷன் கண்டக்ட் பண்ணுறீங்க, தியேட்டர்ஸை வந்து 3D வந்து ரெடி பண்ணுறது. ஆமாங்க. அதர் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி வந்து சேம் எஃபோர்ட் த்ரூ அவுட் இந்தியா வி ஆர் கோயிங் டு டூ திஸ் எக்ஸசைஸ். வி வாண்டட் டு பிரிங் அவுட். இதனால எங்களுக்கு லைக்கான தனிப்பட்ட நிறுவனத்துக்கு வந்து எந்த விதமான இதுவும் இல்லை. ஏன்னா நாங்கள் 2D-லையும் கொடுக்குறோம், 3D-லையும் கொடுக்குறோம். மக்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் போய் சேரணும் அப்படின்றதுனால தான் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம். ரஜினி சாரோட பர்ஃபார்மன்ஸு உலகத்துக்கே தெரியுங்க. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால், இது 3D-யில் ஷூட் பண்ணியிருக்கிறதுனால எல்லாருக்கும் பிடித்த ரஜினி சாரை நம்ம கண் அருகில் மிக அருகில் நம்ம வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ப்ராபபிளி அக்டோபர் எண்டில் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன். இன்னும் மற்ற இதெல்லாம் ஆடியோ வைக்கிறதா, ஆடியோ லான்ச் இந்த மாதிரி இன்னும் எல்லாமே நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். சரி, ஏத்தனை சங்கர் என்னங்க கலந்துக்கிறாரா கலந்துட்டியா? இல்லைங்க, அவர் விஎஃப்எக்ஸ் அந்த இது எடிட்டிங் இதெல்லாம் வேலைகளுக்கு முழுமையாக போயிட்டு இருக்கேன். போயிட்டு இருக்காங்க சார். ப்ரொமோஷன் எந்த லெவலில் வேறு என்ன லெவலில் இந்த ஆட்டார் பலூன் வந்து உலகம் முழுவதும் போகுதுங்க. எல்லா பலூன் ஃபெஸ்டிவல்லையும் கலந்துக்க போகுது. முடிச்சுட்டு படம் ரிலீஸுக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி, ப்ராப்ளி 2 to 3 மந்த்ஸ் முன்னாடி வந்து இந்தியாவுக்கு வரும். இந்தியாவில் அனைத்து முக்கிய நகரங்களிலும் இந்த பலூன் பறக்க விடப்படும். அப்போ பறக்க விடும் போது படத்தில் இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸு ஸ்டார்ஸு அவங்கெல்லாம் அந்த பலூனில் பறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு த்ரோட் இந்தியா பேன் இண்டியா ஒரு கான்டெஸ்ட் மாதிரி ரன் பண்ணி செலக்ட் பண்ணப்பட்ட அந்த ஆடியன்ஸுக்கும் வந்து அந்த பலூனில் பறக்கிற வாய்ப்பு எல்லா நகரங்களிலும், முக்கியமான நகரங்களிலும் அங்கே பக்கத்தில் இருந்தாங்கன்னா அந்த எங்கே பலூன் பறக்குதோ அந்த நகரங்களிலும் பறக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்படும். சார், இந்த படம் தொடக்கப்பட்ட போதே 3D-யா இல்லை கன்வர்ஷன்? ஆரம்பத்துலேருந்தே 3D தான். 3D தான் ஷூட் பண்ணது. எந்த சிட்டிலையும் வரவே இல்லையே? இல்லை, நான் முன்னாடி இருந்து பல வாட்டி சொல்லியிருக்கேன், ஸ்டார்டிங்ல இருந்து 3D-யில் தான் ஷூட் பண்ணணும்னு நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லியிருக்கேன். எதிரையும் வரல ஆரம்பத்தில் 3D-ன்னு பேச பிடிங்க என்ன சொன்னீங்கன்னா கன்வர்ஷன் பண்ணலாம் இருக்காங்க. உள்ளாட்சிகளுக்கு நிதி பற்றாக்குறை காரணமாகத்தான் இது அமைச்சிருந்தாக கேளிக்கை வரி போட்டிருக்கு. ஆனா கேளிக்கை வரி புதுசா போடப்பட்டது அல்ல. பேசப்பட்டவங்க எல்லாருமே ஜிஎஸ்டி ஆதரிக்கிறோம், கேளிக்கை வரி எதிர்க்கிறோம் போட்டு தப்புங்கிறாங்க. அது எப்படி நியாயமாக உண்மை இல்லையே? இல்லைங்க, ஒரு நாடு ஒரு வரி அப்படின்றது தான் ஜிஎஸ்டி வந்தது. ஜிஎஸ்டி 26 மாநிலம் இருக்கு சார். இது மாநிலத்தில் ஏற்கனவே இல்லை, எந்த மாநிலத்திலையுமே 30% அடிஷ்னலாக கிடையாது சார். கேளிக்கை வரி என்பது 50 வருஷமாக சினிமாவில் போடப்பட்டது மாநில அரசு. இல்லை, ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறமாட்டி திருப்பி வேற எந்த மாநிலத்திலையும் இந்த வரியை திருப்பி இல்லை சார். தெரியாம பேசாங்க சார், நாங்களாம் 40 வருஷம் சினிமா பார்த்துட்டு. சரிங்க, அவர் அதுக்கு பெட்டர் பர்சன் இன்னும் உள்ள இருக்காங்க. அபிராமி ராம்நாத் சார் இருக்கிற உள்ள ரஜினி சார், அக்ஷய் சார், அது மாதிரி இல்லை இல்லை.